ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 3 மந்த் ஆச்சு. என்னால் 3 மந்த்தாக ரெகுலராக வீடியோ பண்ண முடியல, அதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் என்னோடய சேனலில் ஒரு 2 மந்த் ரெகுலராக நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ ரெகுலராக பண்ண முடியல. ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன், பண்ண முடியல. பர்சனலாக என்னால் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 3 மந்த்தாக என்னால் முடியல, அதனால தான் நான் பண்ணலை. இனிமேல் நல்ல கண்டென்ட்டோடு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து அம்மா ஊரில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம், அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஏன் நான் இதை சொல்லிக்கிறேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக 2 மந்த்தாக வீடியோ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னால் அது வீடியோ ரெகுலராக போட முடியல. இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னை நம்பி எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் கண்டிப்பாக நல்ல ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் காட்டுக்கு போயிட்டுருக்கோம், அதை தான் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கே எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், எந்த மாதிரி வில்லேஜ்லலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் எங்கள் காட்டுக்கு வந்தாச்சு. பாடிட்டு இருந்தது எங்கள் அம்மா. என்னோடய தம்பி பையனை தூங்க வச்சுட்டு இருந்தாங்க, நல்லா பாடிட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் எடுத்து அதான் எங்கள் அம்மா. வெளியில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் அடுப்பு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. வாசலை நல்லா சாணி தெளித்து அதில் பொங்கல் அடுப்பு ரெடி பண்ணுறதுக்காக நல்ல மண்ணெல்லாம் தோண்டி விட்டு சுற்றிலும் அடுப்பு ரெடி பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி தான் பொங்கல் வைப்பாங்க மேக்ஸிமம் வில்லேஜ் சைடில். இந்த மாதிரி வில்லேஜில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ண எல்லோரும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பொங்கல் முடிஞ்சு 1 வீக்கு மேலே ஆச்சு, நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பொங்கல் கோலம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொரு வேலையாக எல்லோரும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அப்பா தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை முடிச்சிட்ருக்குறாங்க. இது வந்து பொங்கல் அடுப்பு தோண்டி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பொங்கல் அடுப்பு இப்போ வந்து ரெடி ஆக போகுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பொங்கல் அடுப்பு ரெடியாச்சு, ரெடி ஆகிட்டு அடுத்து பொங்கல் கோலம் போட்டு முடிச்சாச்சு. பொங்கல் அடுப்பு ரெடியானதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. பொங்கல் வந்து எப்போவுமே 7 பொங்கல் வைப்பாங்க, இந்த டைம் 3 பொங்கல் தான் வைக்கிறாங்க. 7 இல்லை 5 அந்த மாதிரி வைப்பாங்க, இந்த டைம் 3 பொங்கல் தான் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு இன்னும் நிறையா இருக்குது, நாங்கள் கூட அதெல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொங்கல் அம்மா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொச்சை பறிக்க போகிறோம். பொங்கல் குழம்புக்கு வந்து மொச்சை போடுவாங்க, அதுக்காக மொச்சைக்காட்டில் போயிட்டு மொச்சைக்காய் பறிச்சுட்டு வரலான்ட்டு போயிருக்கோம். மொச்சை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது மொச்சை பறிச்சுட்டு வந்துட்டு இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டு விடுறதுக்காக கரும்பு கட்டிகிட்ருக்குறாங்க, தோரணை கட்டிகிட்ருக்குறாங்க. இது தோரணைன்னு சொல்லுவாங்க. கட்டிகிட்ருக்குறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாடெல்லாம் குளிக்க வச்சு கொண்டு வந்தாச்சு, மாட்டெல்லாம் கட்டியாச்சு, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க, சாப்பாடு ஊட்டி மாட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவாங்க, அந்த வேலையெல்லாம் இருக்குது. இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பொங்கல் வச்சு பொங்கல் மேலே 7 கன்னிமார் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அதுக்காக தான் அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இது இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி தான் சாமி கும்பிடணும், சாமி கும்பிடுவாங்க. 5 மணி ஆயிடுச்சு. இனி வீடியோ கிளியராக எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இங்கே கரண்ட் கிடையாது, லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை. எவ்வளோ கிளியராக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பட்டின்னு சொல்லுவாங்க. மாட்டு சாணத்தில் இந்த மாதிரி கட்டி அதில் கொஞ்சம் உள்ள தண்ணி ஊற்றி நல்லா சாணியவே நல்லா கழிச்சு விட்டு இதில் விளக்கு வச்சு இதில் தான் அந்த மாட்டை வந்து இதில் நடக்க வைப்பாங்க. கரெக்டாக இதில் வந்து போச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டி பெருகி பால் பானை பொங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அது இதுதான். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மாட்டுக்கு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மாட்டுக்கு காவிக்கல் சுண்ணாம்பெல்லாம் கொம்பில் நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு மாட்டை ரெடி பண்ணி குளிக்க வச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சு இருட்டுருச்சு. மணி இப்போது 6:30 ஆயிடுச்சு. அதனால் நல்லா தெளிவாக கிளியராக இல்லை, இந்தளவுக்கு தான் வீடியோ தெரியுது, கிளியராக அந்தளவுக்கு தெரியல. பொங்கல் சாப்பாடெலாம் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க.
அதுக்கப்புறம் அந்த கரும்பெல்லாம் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் வச்சு மாட்டை வந்துட்டு அந்த பட்டியில் நடக்க வைப்பாங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். கரும்பெல்லாம் ஒடிச்சு மாட்டுக்கே ஊட்டி விட்டுட்டு நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணிக்கோன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.